புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ள நிதி ஆயோக் அமைப்பில் அமித்ஷா உள்ளிட்ட அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டுள்ள நிதி ஆயோக் அமைப்பின் கூட்டத்தை பிரதமர் மோடி ஜூன் 15 கூட்டியுள்ளார். நீர் மேலாண்மை, வேளாண்மை மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக விவாதம் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், ஆளுநர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிதி ஆயோக் அமைப்பில் தலைவராக பிரதமர் உள்ள நிலையில் துணைத்தலைவராக ராஜீவ்குமாரே தொடர்கிறார். உறுப்பினர்கள் 4 ஒருவர் மட்டும் நீக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர அலுவல் சாரா உறுப்பினர்களாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற விவகாரங்கள் உள்ளிட்ட 4 மத்திய அமைச்சரவை குழுக்களில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார். மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மீண்டும் பொறுப்பேற்றுள்ள நிலையில் அமைச்சரவை குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. முதலீடு மற்றும் வளர்ச்சிக்காக ஒரு குழுவும், வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக ஒரு குழுவும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தமுள்ள 8 அமைச்சரவை குழுக்களிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சேர்க்கப்பட்டுள்ளார். ஆனால் பொருளாதார விவகாரங்கள் குழு, பாதுகாப்பு விவகாரங்களுக்கான குழு ஆகியவற்றில் மட்டுமே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சேர்க்கப்பட்டிருந்தார். இதன் மூலம் ராஜ்நாத் சிங் ஓரங்கட்டப்படுவதாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற விவகாரம், அரசியல் விவகாரம், முதலீடு மற்றும் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு ஆகிய 4 குழுக்களில் ராஜ்நாத் சிங் சேர்க்கப்பட்டுள்ளார்.